கிறிஸ்தலோன் கர்த்தர்க்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளில் பகல் வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்து தேவனை மேம்படுத்தும்படியாய் ஆண்டவர் நமக்கு செய்த மேலான இரக்கங்களுக்காக கர்த்தரையே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலேயும் உலகம் முழுவதும் அனுபவிக்கிற இந்த கொடிய கொள்ளை நோயினால் வேதனைகளும் மரணங்களும் கஷ்டங்களும் பஞ்சங்களும் மனிதனை வேகமாய் வேதம் ஒவ்வொரு நாளிலும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். கர்த்தர் அவர்களை விடுவித்து ரட்சிப்பாராக. மேலும் இந்த கொடிய கொள்ளை நோயை கர்த்தர் தேசத்திலிருந்து பூமியிலிருந்து மாற்றி ஒரு பெரிய விடுதலையை மனுமக்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த பரிசுத்த நாளிலேயும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வசனங்களுக்குள்ளிருந்து சில வேத வசனங்களை சிந்திக்க கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறபடியால் என் ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு முன்னாக ஒரு பாடலுடைய ரெண்டு அடிகளை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்கழித்தார். இந்த பாடல் நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓம் இடவே, நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓம் இடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்கழித்தார். தேவ எங்கும் பெருக தேவனை சோத்தரிப்போ, பாவன் இருளாகல தேவையடைந்தோ, பாவன் இருளாகல தேவ ஒளி அடைந்தோ, அவரை நோ கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதம், அவரை நோ கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதம், எனக் கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பாதி தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோதரிப்போ, ஆவையில் அகல தேவ ஒளி அடைந்தோ, ஆவையில் அகல தேவ ஒளி அடைந்தோ, பலத்த ஆயிரமான படர்ந்து ஓய் நாம் பலத்த ஆயிரமான படர்ந்து ஓய் நாம் பழ, எளிமையும் சிறுமையுமான எமக்கவர் அருள்
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருமுறை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களோடு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த ஆண்டவர் எளியவனுக்கு செய்த மேலான கிருபைகளுக்காக என் ஆண்டவரை நன்றியோடு சோத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனங்களுக்குள்ளே செல்ல ஆயத்தப்படுவோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நாம் சிந்திப்போம். ரெண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடு கூட கீழ்காலந்து புறப்பட்டு போனான். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த பரிசுத்த நாளின் பகல் வேளைக்காய் நன்றியோடு மெய் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கூட்டு சேர்த்து எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரம் நாதா. நல்ல வார்த்தைகளை நீரங்களோடு பேசும்படி உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். எல்லா ஜனங்களையும் ஒன்று போல ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களே எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் எலியா என்ற தீர்க்கதரிசி ஆகாபுக்கு முன்னால் நின்று பேசின சம்பவம் முதல் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய வேலை முடிந்தபோது ஆண்டவர் அவரை பரலோகத்தில் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படுகிறார். எலியாவினுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணி யெகுவையும் அசகேலையும் அந்தந்த ராஜ்யங்களை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான வேலைகள் முடிந்த பின்பு இப்பொழுது தேவன் அவரை பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப் போகிறார். அதுதான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பார்த்து கொண்டு மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த சம்பவத்தை தத்ரூபமாக எலிசா பார்க்கிறது போல நாம் வேத புஸ்தகத்திலே எழுதியிருக்கதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீசர்கள் உட்பட 500 பேருக்கு மேலான ஜனங்கள் அவர் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்தார்கள். அதுபோல எலியா தீர்க்கதரிசி இப்போது வானத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது எலிசாவோடு கூட கடந்து சென்றதாய் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய லட்சியம் அல்லது இந்த ஆண்டவரை பின்பற்றுவதனுடைய லட்சியம் எப்படியாயினும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அல்லது எப்படியாவது நாட்களை கடத்தி செல்வதற்கல்ல,
ஒரே ஒரு லட்சியம், எப்படியாயினும் நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்திலே நான் பிரவேசிக்க வேண்டும், பரலோகத்திலே நான் போக வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். அல்லேலூய. அதனால்தான் முன்காலங்களிலே பக்தர்கள் அநேக ஆயிரம் ஆயிரமான பாடல்களை பாடி அவரோடு இருக்கிற மேலான பாக்கியத்தை எண்ணி எண்ணி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார்கள். அல்லேலூய, ஸ்தோத்திரம். அதில் ஒரு பக்தன் தான் பாடினார், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தோடு வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பரலோக வாழ்வு என்று சொல்லுவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஆவலான ஒன்று. பரலோக ராஜ்யத்தை குறித்து கேட்கும்போது காதுகளில் தேன் போல ஒலித்தது, இருதயம் பரவசம் அடைந்தது. அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை குறித்து தியானிக்கும் போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பரவசம் அடைகிறார்கள். காரணம், கஷ்டமில்லாத, நெருக்கமில்லாத, பிரச்சனை இல்லாத, வியாதி இல்லாத, மரணமில்லாத ஒரு ராஜ்யம். ஹாலேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகவே ஆண்டவரே இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். ஹாலேலூயா. அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகவே இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல, இது வெறும் பரதேசமான ராஜ்யம், சோத்திரம் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை சோத்திரம் இன்று கண்டு நாளை மாறிப்போகிறதான ஒரு கனவு போல் இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கை சொற்ப நாட்கள் மட்டுமே, அதனுடைய ஒவ்வொரு நாட்களும் வேதனைகளும், ஒவ்வொரு நாட்களும் துன்பங்களும் நெருக்கங்களும் மனிதனை வாட்டி வதைக்கிறது. சோத்திரம். ஒரு பேரின்ப வாழ்வை நாம் நினைக்கும் போது அற்பமான இந்த வாழ்வு, அற்பமான இந்த இன்ப வாழ்வு, சோத்திரம், ஒன்றுக்கும் உதவாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. என் வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலக வாழ்வு தான் நித்தியம் என்று நினைக்கிறாய் என்றால் தவறு. இந்த உலக வாழ்வில் கிடைக்கிறதான இன்பம் மட்டும்தான் பேரின்பம் என்று நினைப்பாயானால் தவறு. பேரின்ப சோத்திரம், சந்தோஷம் கிடைக்கிற பேரின்ப நாடு ஒன்று இருக்கிறது, அது கைவேலை இல்லாத நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. சோத்திரம். அதனால்தான் பக்தர்கள் சொன்னார்கள், சோத்திரம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆபிரகமை குறித்து இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது, அவன் கைகளால் கட்டப்பட்டதான சோத்திரம் நித்திய ராஜ்யத்திற்காக காத்திருந்தான் என்று. தேவனுடைய ராஜ்யத்துக்காய் அவர் காத்திருந்தார் என்று. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த ராஜ்யத்திற்காய் காத்திருக்கிறாய்? பரலோகம் சோத்திரம் வீட்டிற்காய், பரலோக ராஜ்யத்திற்காய் காத்திருப்பாய் என்றால் அதனுடைய இன்பம் மகா பேரின்பம். ஹாலேலூயா. அந்த ராஜ்யத்திற்காய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தான் ஆண்டவர் எலியாவை அழைக்கிறார். இப்பொழுது சோத்திரம், எலியாவும் எலிசாவுமாக கில்காலில் இருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஒருவேளை சோத்திரம், நான் இன்றைக்கு இந்த பகுதிகள் அத்தனையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் சோத்திரம், மீதி உள்ள பகுதிகளை அடுத்த ஒரு ஆராதனையில் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு முதலாவது பாகத்தை மட்டும் நான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். எலியா எலிசாவோடு கில்கால் இருந்து புறப்பட்டான். சோத்திரம்.
ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு இடத்திலிருந்து புறப்படுதல் தேவை. அல்லேலூயா, சோத்ரம். நாம் நாகர்கோவில் அல்லது திருவனந்தபுரத்துக்கு போவோம் என்றால் நாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறோம், புறப்பட்டு யாத்திரை புறப்படுகிறோம். சோத்ரம். அதுபோல கில்காலிலிருந்து எலியாவும் எலிசாவும் புறப்பட்டு சென்றார்கள். கில்கால் என்றால் என்ன? கில்காலை பற்றி சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கில்கால், கில்காலை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. யோசுவாவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் 9 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்க புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அல்லேலூயா, சோத்ரு. கில்கால் என்றால் நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம் என்ற அர்த்தம். எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம். இதற்கு பின்னாலே ஒரு சரித்திரம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400க்கும் மேற்பட்ட வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். யோசேப்பை அறியாத ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி அடிமைகளாக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் கட்டிகளை அறுக்கவும் அதை உலர்த்தவும் அதை சுடவும் எகிப்தியருக்கு பண்டக சாலைகள் கட்டவும் வீடுகளில் வேலைகளை செய்யவும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். ஆளோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் வேதனைப்பட்டார்கள். இவர்கள் சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சினார்கள், ஆண்டவரே எங்களை விடுவிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய கூக்குரலை கேட்டார், அவருடைய வேதனைகளை அறிந்தார், அவருடைய பாடுகளை கண்டார், அவர் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. அவர்களை மோசையின் மூலமாய் விடுவித்து இப்போது பாலும் தேன் ஓடுகிற கானானுக்கு நேராக கொண்டு வருகிறார். 40 ஆண்டுகள் வனாந்தரம் வழியாக சுற்றி நடக்க பண்ணினார். வனாந்தரம் வழியாக சுற்றி நடக்க பண்ணி மோசையினுடைய 120 ஆண்டுகள் தாண்டிய போது தலைமைத்துவத்தை யோசுவாவின் கரங்களில் கொடுத்து யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேன் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி அதை அவர்களுக்கு அளந்து கொடுக்க ஆண்டவர் சொல்லி ஒழுங்குபடுத்தினதை நமக்கு பார்க்க முடியும். அவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகள் சுற்றி நடந்து வேதனையும் கஷ்டங்களும் எகிப்தினுடைய நிந்தனைகளும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் தங்கள் மேல் சுமக்க முடியாத சுமைகளோடு கடந்து வந்து எகிப்திலே, அதாவது கில்காலிலே அவர்கள் வந்து சேர்ந்தார். இப்பொழுது கில்காலில் வந்தபோது ஆண்டவர் அவர்களோடு மறுபடியுமாக பேசுகிறார். வழியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை அங்கே விருத்த சேதனம் பண்ண சொல்லுகிறார். விருத்த சேதனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கில்காலிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் என்று சொல்லுவது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நிந்தையை புரட்டி போட்ட இடம். நிந்தை என்பது பாவம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுடைய பாவத்தை போக்குவதற்காய் வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது கில்கால், அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அருகிலே வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று
நாம் விரும்புவோமானால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அடிவாரத்தில் இயேசுனுடைய சிலுவையின் அருகிலே வர வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒருவரால் மட்டுமே நம்முடைய பாவ நிந்தையை மாற்ற முடியும். அவர் ஒருவருக்கு மட்டுமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க அதிகாரம் இல்லை. ஒருவேளை பாவை சீட்டு எழுதி கொடுப்பதனாலோ அல்லது புண்ணிய காரியங்களை செய்வதனாலோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதனாலோ புண்ணிய நதிகளிலே மூழ்குவதனாலோ சோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிவதில்லை. ஹாலேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து தொங்கி மறித்த சிலுவையின் அடித்தளம். ஹாலேலூயா. அவருடைய இரத்தம் சிலுவையிலிருந்து அப்படியே தாரதாரையாய் ஒழுகின அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நீ கடந்து வருவாயானால் அவருடைய இரத்தம் உன் சிரசு முதல் பாதவரையும் அமிதமாகவே உன்னை கழுவி உன்னை பரிசுத்தவானாய் பரிசுத்தமாய் மாற்ற போதுமானதாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. நீ சோத்திரம் விரும்பாத பாவத்தை ஒருவேளை நான் செய்கிறேன் என்று சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொன்னார், சோத்திரம், எனக்குள்ளே நான் விரும்பாத பாவத்தை செய்வதற்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறதை காண்கிறேன். அது நான் விரும்பாத பாவத்தையே செய்வதனால் எனக்கும் அந்த பாவ பிரமாணத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆவி மாம்சத்தோடு, மாம்சம் ஆவியோடு போராடுகிறது. மாம்ச பிரமாணம் ஆவியின் பிரமாணம். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவன் நமக்கு விடுதலை தந்ததினால் ஆவியின் பிரமாணத்தினால் மாம்ச பிரமாணத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹாலேலூயா. சோத்திரம். இனி நாம் பாவியாக வாழ வேண்டிய தேவையில்லை. சோத்திரம். அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு புதிய மனுஷனாய் மாறப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, சோத்திரம். நீ புதிய சிருஷ்டியான மனிதனாய் மாற, நீ புதிய சிருஷ்டியாய் மாற ஆண்டவரை இயேசு விரும்புகிறார். பழைய பாவ மனிதன் அல்ல, பழைய மனிதனாய் இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. சோத்திரம். நீ புதிய சிருஷ்டியாய் மாற அவர் உன்னை குறித்து விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கில்கால் என்பது நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம், பாவம் மன்னிக்கப்பட்ட இடம். பாவத்தின் சோத்திரம் சம்பளமாகிய மரணத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிற இடம். அதுவரையும் வந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பினாலும் தர்க்கங்களினாலும் எதிர்த்து பேசினதினாலும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். அவருடைய பிள்ளைகள் இப்பொழுது விருத்த சேதனம் பண்ணப்பட்டு சோத்திரம் இப்பொழுது ஆமேன் புதிய அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நீ சோத்திரம் ஆண்டவராகிய இயேசு சொன்னதான கற்பனை அல்லது கட்டளையை நீ கீழ்ப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் உலகமங்கம் போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவரை இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் சொன்னார். சோத்திரம். ஒருவேளை நீ எப்பேற்பட்ட ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. நீ எந்த சபையில் அங்கத்தினராய் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்திலிருந்து பிறப்பது, ஜலத்துக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது, ஜலத்துக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நீ அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். விருத்த சேதனம். ஹாலேலூயா. முதலாவதாக சோத்திரம், ரட்சிப்பு அல்லது பாப மன்னிப்பு. ரெண்டாவது உடன்படிக்கை அல்லது விருத்த சேதனம். சோத்திரம். நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிற விருத்த சேதனத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். ஹாலேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு நீ பிரவேசிப்பதற்கு சோத்திரம் முதல் ரெண்டு படிகள் அவைகள். ஹாலேலூயா.
பாபம் மன்னிக்கப்படாமல் குறுக்கு வழியில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. உன்னுடைய மனம் போல வாழ்ந்து பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. உன்னுடைய மாம்சம் மனசும் விரும்பினது போல நடந்து பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹாலேலூயா. அவ்விதமாய் பிரவேசிப்பதற்கு வேத புஸ்தகத்திலே ஒரு பிரமாணம் இல்லை. சோத்தருடைய பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டுமே நீ அவருடைய பிள்ளையாய் மாற முடியும். நீ அவருடைய பிள்ளையாய் மாறினால் மட்டுமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியும். ஹாலேலூயா. சோத்திரம். விருத்தசேதனம் பண்ண பின்பு செய்த காரியம் என்ன? 10வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். மூன்றாவதாக அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கா என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுதலுக்கு சமமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக ஒரு ஆட்டை எடுத்து அதை இஸ்ரவேலுடைய வீட்டிற்கு முன்னாலே கட்டி 4 நாளுக்கு பின்பு 4வது நாள் அந்த ஆட்டை பிடித்து அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை மேல் சட்டத்திலேயும் நிலைக்கால் சட்டத்திலேயும் பூசி அப்படியே மாம்சத்தை சுட்டு கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு புதிய பிரமாணத்தை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவே அந்த பஸ்கா. ஹாலேலூயா. அவருடைய அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சொன்னார், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது, என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். என்னை புசித்து என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்காய் அவரோடு கூட வாழ்வதற்காய் நீ திருவிருந்து ஆராதனை அல்லது புதிய ஏற்பாட்டின் பஸ்காவை ஆசரிக்க கடமைப்பட்டவளாயிருக்கிறாய், கடமைப்பட்டவனாயிருக்கிறாய். ஹாலேலூயா. அவருடைய இரத்தமும் அவருடைய மாம்சம் உன்னை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் உன்னுடைய உள் சோத்திரம் ஆத்மாவை அது பரிசுத்தமாக்கும், நீதிமானாய் மாற்றும். உன்னை அவர் உன்னை தம்முடைய கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புவார். ஹாலேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் நீ மாற்றப்படுவாய். ஹாலேலூயா. ஆகவே சோத்ரு இந்த பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பஸ்காவை நீ ஆசரிக்க ஆயத்தமாயிருக்கிறாயா? வேத புஸ்தகத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாதவனை கடைசி நாளில் எழுப்புவதில்லை என்று சொன்னாரே. யோவானது சுவிசேஷம் 6:13 அதிகாரங்களிலே இந்த பாகங்களை நமக்கு விரிவாய் சோத்ரு நமக்கு பார்க்க முடிகிறது. ஹாலேலூயா. சோத்ரு அவருடைய மாம்சத்தை அவருடைய இரத்தத்தை சோத்ரு நாம் தகுதியற்றவர்களாய் புசிப்போமானால் வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது. அநேகர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் வியாதிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், நாம் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இந்த சூத்திர பஸ்காவை ஆசரிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹாலேலூயா. சூத்திரம் கில்காலின் அனுபவங்கள் 3 காரியத்தை காட்டுகிறது. 1, நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம் அல்லது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதான இடம். 2வது, விருத்த சேதனம் புதிய உடன்படிக்கையாயிருக்கிற ஞான ஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு சேருகிற ஒரு பாக்கியம். 3வதாக அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசித்து குடிக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. சோத்ரம். பழைய அந்த உடன்படிக்கையை மாற்றி ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஹாலேலூயா. சோத்ரம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் இரத்தத்தை எடுத்து
அல்லது ரசத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொன்னார். புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கையை கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆகவே கில்காலிலிருந்து புறப்பட்டார்கள் எலியாவும் எலிசாவும். சோத்திரம், இதோ கில்காலிலிருந்து புறப்படுகிறார்கள். எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சோத்ரமன் ஆயத்தப்பட்ட போது அவன் கில்காலிலிருந்து அவன் புறப்பட்டு சென்றார். கில்கால் சோத்ரம் இந்த கில்காலுக்குள்ளே கடந்து வராமல் ஒருபோதும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த கில்காலின் அனுபவத்துக்குள்ளே வராவிட்டால் தேவராஜ்யத்தை காண முடியாது. இயேசுனுடைய அந்தரங்க விசேஷனாக இருக்கிற நிக்கதேமு ராக்காலத்தில் இயேசுனிடத்தில் வந்து, ரபி, நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்த போதகர் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்போது அவர் கேட்கிறார், நான் முதிர் வயதாக இருக்கையில் தாயின் வயிற்றிலே பிரவேசித்து இரண்டாம் முறை பிறக்கக்கூடுமோ என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ மாம்சத்துக்குரியவைகளை பேசுகிறாய், சிந்திக்கிறாய். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். நான் மறுபடியும் பிறப்பது குறித்து உனக்கு சொன்னதை குறித்து நீ இவ்விதமாய் பேசுகிறாய். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். மறுபடியும் சொல்லுகிறார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்பாவிட்டால் பரலோகராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியினால் பிறக்கிற அல்லது ஜலத்தினால் பிறக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை அவர் காட்டுகிறார். ஹாலேலூயா. ஆகவே இந்த அருமையான பகல் வேளையில் கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்த நாளிலே நீ பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆம் சோத்திர விருப்பமுடையவளாயிருக்கிறாய், விருப்பமுடையவனாயிருக்கிறாய், ஆவல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த நாட்களிலே இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாயோ, மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறாயோ, திருமேசையில் பங்கெடுத்திருக்கிறாயோ, சோத்திரம் இல்லாவிட்டால் நீ பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை சமர்ப்பித்து உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஒன்று கூட என்னை இரத்தத்தால் கழுவும், உடைய பிள்ளையாய் மாற்றும். நான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்புகிறேன், பரலோகத்திலே போவதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன் ஆண்டவரே. உலகமும் உலகத்தினுடைய யாவும் அழிந்து போகும், அழிவில்லாத நித்திய ராஜ்யத்திலே, அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தின் சந்தோஷத்திலே பிரவேசிக்க என்னையும் தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க உனக்கு மனமுண்டோ? கர்த்தர் அனுமதித்தால் மீதி பாகங்களை அடுத்த நாட்களில் நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய கரங்களை தாழ்த்து தருகிறோம் ஆண்டவரே. எலியா தெற்குதரிசி பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்காக ஆயத்தப்பட்ட போது அவன் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றதான சம்பவத்தை நாங்கள் வேத புஸ்தகத்திலே வாசித்தோம். அது தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். கில்கால் என்றால் ஏத்து நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம், எங்களுடைய ஆண்டவர் உலகமாகிய எகிப்தின் பாவத்தை நீர் கல்வாரி சிலுவையில் புரட்டி போட்டு விட்டீர். நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறியிருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். இன்னும் ஆண்டவர் யாராவது இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வராவிட்டால் அவர்களையும் உம்முடைய இரத்தத்தால் ரட்சித்து உம்முடைய வல்லமையால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும். இதுவரை ஸ்நானம் எடுக்காமல் யாராவது இருப்பார்களானால் மூழ்கி ஸ்நானம் பெற்ற ஆண்டவுக்கு பிரயோஜனமாய் காணப்பட உதவி செய்வீராக. இன்னும் வேறுபட்டு தெய்வ சமூகத்தில் கடந்து வராத அனுபவத்தில் இருப்பார்களானால் அவர்களையும் இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வாரும். ஹாலேலூயா. உலகமும் உலகத்தினுடைய வேஷமும் ஆண்டவரே மாறிப்போகிறது. சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கதான எஞ்சிய காலங்களில் உமக்கு பிரியம் உள்ளவர்களாய் ஆண்டவரே தேவராஜ்யத்துக்கு அந்நியராய் அல்ல தேவராஜ்யத்துக்கு சமீபமானவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களை தாழ்த்தி முடித்து சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கேட்ட ஒவ்வொருவரே கூட ஆண்டவரே நஷ்டப்பட்டு போகாத வடிக்கு பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறாங்க.
உங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடந்து வந்த எல்லவரையும் ஒன்று கூட ஆசீர்வதிப்பீராக. உடைய வருகைக்கெண்ணங்களை ஆயத்தப்படுத்தும். துதிகன மைமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசு விநாமத்தில் ஜபங்கேளிமங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.